ஹலோ கைஸ் வெல்கம் டு சேனல் மச்சாலி கேன பார்க்க போறோம் நான் குக்கு கோமாளி ஸ்பெஷல் ஆபர்கைன் லசானியா தான் பார்க்க போறோம் எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு அதுக்கு ஒரு சேனல் மச்சாலி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பக்கத்துல இருக்க நான் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீட்ல தான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோக்குள்ள போலாம் அஞ்சு தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லா தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டையும் பச்சை மிளகாயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது சாப் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு ஃபைன் சாப் பண்ணி எடுத்தாச்சு அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ சாப் பண்ண பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணியெல்லாம் சேர்க்காம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சாஸ் ரெடியாக வர நேரத்தில் நம்ம வந்து பீடி கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம் நம்ம கத்திரிக்காயை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் சைஸில் நம்ம திக்னஸ்ஸு கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டுருங்க இந்த மாதிரி கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது ரெடி ஆயிடுச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு ஆயில் ஆயில் வந்து எல்லாத்துக்கும் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட் ஆனோடனே ஒரு ஒரு கத்திரிக்காயை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஒரு துண்டு கத்திரிக்காயை எடுத்து கத்திரிக்காயை போட்டு மேலே லைட்டாக உப்பு தூவிக்கோங்க லைட்டாக மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே மலைச்சாரில் தூவி விடுங்க அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும் இந்த மாதிரி திருவி போட்டுக்கோங்க எல்லா கத்திரிக்காயையும் இதுக்கு மேலே லைட்டாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வேக வச்சு எடுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேக வச்சு எடுத்தாச்சு இந்த பவுலில் எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த கத்திரிக்காயை இது நம்ம வச்சாச்சு இதுக்கு மேலே வந்து சாஸ் தடவிக்கலாம் நம்ம செஞ்ச சாஸ் நம்ம சாஸ் வச்சோடனே சீஸ் ஷீட் தனியாக ஷீட் வைக்கணும்ல அந்த சீஸ் ஷீட்டை வந்து வச்சுக்கலாம் நம்ம மேலே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து சீஸ் ஆட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே திருப்பி கத்திரிக்காய் வச்சுக்கலாம் அப்படியே கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் சாஸ் சீஸ் கத்திரிக்காய் சாஸ் அந்த லேயரில் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சாஸை வந்து அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த க்யூப் க்யூபாக இருக்கிற சீஸ் மொஸரெல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு மேலே ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி ஆட் பண்ணி கொடுக்குங்க மிக்சடு ஹெர்ப்ஸ் ஃபர்ஸ்ட் ஆரியானா இது வந்து மிக்சடு ஹெர்ப்ஸ் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஆரியானோட வாசனையும் மிக்சடு ஹெர்ப்ஸோட வாசனையும் வந்து 10 நிமிஷம் அவனுக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம் இது உள்ளே வச்சுக்கலாம் இது உள்ளே வச்சுட்டு அவனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் 10 நிமிஷம் வச்சு சுத்த விட்ருங்க ரெடி ஆயிடுச்சு இது ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா சீஸ் சூப்பராக மெல்ட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியே எடுத்தாச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி பிளேட்டில் வச்சுக்கலாம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம்
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு, நல்ல சீஸியா இருக்கு. இப்ப நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சூப்பரா இருக்கு, நல்ல சீஸியா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபோன்ல எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு, கையிலே சாப்பிடலாமே, வாங்க கையில சாப்பிடலாம். சூடா இருக்கு, செம சூடு. அவங்க மைண்ட் வயசு தானே, மூடிட்டு கையிலே ஸ்பூன்லேயே சாப்பிடலாம்ல, அதுதானே மைண்ட் வயசு. செம சூடா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா அருமையா இருக்கு. சீஸ் வந்து ஒரு லேயராகவே அப்படியே தெரியுது, நல்ல சூப்பரா இருக்கு. இப்போ பாருங்க சீஸ் பாருங்க. நம்ம சாஸ்லாம் போட்டிருக்கோம், அது டேஸ்ட் வேற லெவலாக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. கத்திரியா பிடிச்சவங்களுக்குலாம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க, பக்கத்தில் மிஸ் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், அது வரையும் மோடி உங்கள் ஷெஃபி பாய். இந்த லசானியா உங்கள் வீட்டிலும் தொடரட்டும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தென் பாய்.